பிரியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இவங்கள பற்றி சொல்லணும்னா, இவங்களோட சிரிப்பில் நம்மளோட பாதி மனசு போயிடும், இவங்களோட கண்களில் நம்மளோட மீதி மனசு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒருத்தங்க ஆண்ட்ரியா அலாங் வித் அஸ் டுடே. ஸோ வெல்கம். தேங்க்யூ. இந்த ஒரு ப்ரொமோஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெக்டிக்காக இருந்திருக்கும். யூ டே மைட் ஹவ் கான் வெரி வெரி டயர்ட். ஸோ இப்போ எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா? கொஞ்சம் தலை வலிக்குது, வாய் வலிக்குது. அச்சோ, பேசி பேசி யாரும் கேட்டிருந்தாங்க, ஐ வெரி டயர்ட். ஆமாம், நான் ஷூட் போகிறேன்னா 24 ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் பண்ணலாம், ஆனால் ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன். வட சென்னை வந்து இட் ஹேஸ் அன் அன்சம்பிள் காஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் பீப்புள் இன் இட். வெற்றிமாறன் சார், தனுஷ் சார், அந்த படத்தில் நீங்களும் ஒரு பாட்டாக இருக்கீங்க. ஸோ ஹவு இஸ் இட் ஒர்க்கிங் வித் டீம் வட சென்னை? இட்ஸ் டெஃபினெட்லி அன் ஆனர் to work with a director like Mr. Vettimaran, an actor like Tanush, and the entire ensemble cast. In the padathla actors vera directors dhaan jaasthiya irukanga. So the learning experience is amazing. I think Kamal sir kapro my biggest learning experience has been this movie. நீங்க வந்து ஒரு versatile singer, there's no doubt about it. ஆனா நீங்க படத்துல எதுக்கு எந்த பாட்டு பாடல? கேட்கலைங்க, நான் என்னங்க பண்ணுறது, நானும் சண்டை போட்டேன், ஏன் எனக்கும் விடல. வி வேர் எக்ஸ்பெக்டிங் ஆண்ட்ரியா நடிக்கிறாங்க படத்தில், கண்டிப்பாக ஒரு ஹிட் சாங் இருக்கும். சந்தோஷ் கிட்ட போய் கேள்வி கேளுங்க, வெற்றிமாறன் கிட்ட போய் கேள்வி கேளுங்க, ஏன் கூப்பிடல ஆண்ட்ரியாவை போய் கேளுங்க. ஸோ நீங்கள் பாட்டு கேட்டிங்களா எல்லாம், ஆல் த சாங்ஸ், ஆல் த வட சென்னை சாங்ஸ்? இல்லை, ரெண்டு மூணு பாட்டு. ஸோ உங்கள் ஃபேவரட்? நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். சாரி, மாயாவி. ஓஹோ. So can you sing a few lines? அதே வேண்டவே வேண்டாம். அதே வேண்டாம். Okay, your character Chandra, it's a very you know, a bold character. So அந்த character play பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? Bold character இல்லையா எனக்கு தெரியாது, நீங்க அத பார்த்து பார்த்து தான் நீங்க முடிவு பண்ணணும். But it's definitely a standout character for sure. வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்கும், அதே அளவில் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். பேலன்ஸ் ஆஃப் போத். யா. ஸோ ஷி இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ட்ரிக்கி கேரக்டர். பட் கண்டிப்பாக விதவுட் மிஸ்டர் வெற்றிமாறன் இது நடந்திருக்காது. பட் அவரோட விஷன் அவ்வளோ கிளியராக இருந்தது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் அ டைரக்டர் ஹூ நோஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ் ஃபார் ஹிஸ் ஃபிலிம். வட சென்னை படத்துக்கு வந்து டிட் யூ அண்டர்கோ எனி ஒர்க் ஷாப் ஆர் சம்திங் லைக் தட்? We should have, but we didn't because there was no time. But we just, sometimes you get thrown into that world, like they say, no, sometimes you get thrown into the ocean and then you learn how to swim. Like that amari aichu in the padathla. So on the vada chennai area la vandu shoot panumbodhu eppadi irundhuchu ungalku? Ayyo, abbe shock aagudhu because it's like a culture shock, because I'm a city person, I've grown up in சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கா, அந்த மாதிரி ஒரு ஷாக்காக இருந்தது எனக்கு. பட் பை தி எண்ட் ஆஃப் த மூவி ஐ வாண்டட் டு ஸ்டே இன் சந்திராஸ் வேர்ல்ட். அப்படி அப்படி இருந்தது. அண்ட் கம்மிங் டு தி எண்ட் ஆஃப் த திங், வை வி ஹாவ் டு வாட்ச் வட சென்னை? ஒன் பிக் ரீசன், ஆப்வியஸ்லி எல்லாரும் பார்க்க போவாங்க, ஆனால் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வட சென்னை இட்ஸ் அ மஸ்ட். அந்த ஒரு டேக்னா எதுக்கு கொடுப்பீங்க? நிறைய காரணங்களுக்கு. இட்ஸ் அ வெற்றிமாறன் மூவி, இட்ஸ் அ தனுஷ் மூவி, இட்ஸ் அ வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் மூவி. நான் நினைக்கிறேன், நான் இந்த படத்தில் வட சென்னை ஸ்லாங் பேச முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய காரணங்களுக்கு, நிறைய இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி அண்ட் அவ்வளோ அன்புடன், அவ்வளோ so much of love and care has gone into the making of this movie. It was a very magical experience. அண்ட் இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் இன்னும் கொஞ்சம் அங்கே தான் இருக்கோம். ஸோ நீங்களும் உள்ளே வந்தீங்கன்னா திரும்ப போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு பாடல். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் வாட்ச் வட சென்னை. Hey guys, this is Andrea and this is just a small reminder for you guys to like and share V4U Media. Thank you.